இஸ்லாமிக் விக்கிமீடியா சேனலின் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வ பர்காதுஹு. இன்று நாம் சூரா 59 வசனம் 9 இறக்கப்பட்ட காரணத்தை காண்போம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனக்கு தாங்க முடியாத பசி துன்பம் ஏற்பட்டுள்ளது, அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியரிடம் ஆள் அனுப்பி அவர்களிடம் உணவு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டு வர சொன்னார்கள். அவர்களிடம் ஏதும் இருக்கவில்லை. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி, இன்றிரவு இவருக்கு விருந்தளிக்கும் ஆள் உண்டா? அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவான் என்று கேட்டார்கள். அப்போது அன்சாரிகளில் ஒருவர், நான் இவருக்கு விருந்தளிக்கிறேன், அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு தம் வீட்டாரிடம் சென்று தம் துணைவியரை நோக்கி, இவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தாளி, இவருக்கு தராமல் எதையும் நீ உன்னிடமே சேமித்து வைத்து கொள்ளாதே என்று சொன்னார்கள். அதற்கு அவர் மனைவி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நம் குழந்தைகளின் உணவை தவிர என்னிடம் வேறு எதுவும் இல்லை என்று பதிலளித்தார்கள். அவர், நம் குழந்தைகள் உணவு உண்ண விரும்பினால் அவர்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி தூங்க செய்துவிடு, பிறகு நீ வந்து வீட்டில் இருக்கும் உணவை தயாராக எடுத்து வைத்து விட்டு விளக்கை ஏற்றி விடுவது போல் பாவனை செய்து விளக்கை அணைத்து விடு, இருப்பதை விருந்தாளிக்கு கொடுத்து விடு, இன்றிரவு நாம் வயிற்றை சுருக்கிக் கொள்வோம் என்று சொன்னார். அவ்வாறே அவர் மனைவி செய்தார். பிறகு விருந்தளித்த அம்மனிதர் காலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னார் இன்னாரை உங்கள் இருவரை கண்டு மாண்பும் மகத்துவமும் வாய்ந்த அல்லாஹ் வியப்படைந்தான் அல்லது மகிழ்ச்சியால் சிரித்து கொண்டான் என்று சொன்னார்கள். அதன் பிறகு மாண்பும் மகத்துவமும் வாய்ந்த அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். அந்த வசனமானது, இன்னும் சிலருக்கும் முன்னரே ஈமானுடன் வீட்டை அமைத்து கொண்டவர்கள், அவர்கள் நாடு துறந்து தங்களிடம் குடியேறி வந்தவர்களை நேசிக்கின்றனர். அன்றியும் அவ்வாறு குடியேறியவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து தங்கள் நெஞ்சங்களில் தேவைப்பட மாட்டார்கள். மேலும் தங்களுக்கு தேவையிருந்த போதிலும் தங்களை விட அவர்களையே உதவி பெறுவதற்கு தக்கவர்களாக தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். இவ்வாறு எவர்கள் உள்ளத்தின் உலோபித்தனத்திலிருந்து காக்கப்பட்டார்களோ அத்தகையவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள்.